ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஒரு ஷைடிஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் இதோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு கூட இது தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கொதிக்க கொதிக்க விட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை. அப்புறமா ஒரு பவுலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கெட்டி தயிர் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஜீரகத்தூள் வந்து நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் வந்து 1¼ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கும். மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக அப்படியே பேஸ்ட்டாக அந்த மிளகாத்தூள்லாம் கெட்டி இல்லாத அளவுக்கு பேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேணாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டீங்கனாலே பேஸ்ட்டாக வந்துடும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க, எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அது ஊறிகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு 3-4 உருளைக்கிழங்கு நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வர அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுலேயே கூட வெந்துடும். காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ அதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் கலரை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாமே வெந்திருக்கும். ஸோ வேகலைன்னா நம்ம அப்புறமா நம்ம தாளித்து உருளைக்கிழங்கு அதெல்லாம் நம்ம வேக வைக்கும், லைட்டாக கூட 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை 2 கிராம்பு 2, ஜீரகம் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதில் வந்து நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ணல, தயிரோட டேஸ்ட்டு தான். ஸோ ஜீரகம் 1 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து சும்மா கொஞ்சமாக மிளகு, நல்லா ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வந்து ஆனியனை நல்லா வதக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் ஹாஃபாக பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள் வெங்காயம் செவந்து வந்திருக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நம்ம ஊறிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா உப்பு காரம் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, காரம்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா அப்படியே நம்ம போட்டு பண்ணலாம். உருளைக்கிழங்கு சப்போஸ் வேகாமல் இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள் ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் குருமா மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா குருமா மாதிரி வரும். பாருங்கள் பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் மசாலாவை வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மசாலா மாதிரி பண்ணால் நம்ம எல்லா ரைஸோட கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ காலிஃப்ளவரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு. நீங்கள் புளிப்பு பார்த்துக்கோங்க. நம்ம தயிரில் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் லெமன் வந்து ஒரு லெமன் தாராளமாக சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு. அப்படி புளிப்பு தேவையில்ல அப்படின்னு சொன்னாக்கா போதும், இந்த தயிரில் இருக்கிற புளிப்பே போதும். நல்லா பாருங்கள் சிம்மில் வச்சுட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இறக்கும்போது லைட்டாக கரம் மசாலா தூள் கூட இறக்கலாம். நான் ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், புளிஞ்சு விட்டாச்சு. அவ்வளோதான், லெமன் புளிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. டக்குன்னு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். கரம் மசாலா தூள் வேணும்னா இறக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நீங்கள் காரம் உப்பு உரப்பு இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா. எல்லாத்துக்கும் ஷைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக, குயிக்கலாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்தி இல்லம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.